யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான நெயில்ஸ் வேணும் ஹெல்த்தியான ஹேர் வேணும் ஹெல்த்தியான ஸ்கின் வேணும்னு நினைக்கிறோமோ அதிகப்படியான நோனியை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எக்ஸலென்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் வீக்கங்களை வந்து சூதிங் பண்ணி அதாவது நம்ம வழிகளை குறைக்கக்கூடிய தன்மை அனல்ஜிசிக் ஆக்டிவிட்டி தலை வலியை குறைக்கக்கூடிய தன்மையும் நம்ம அண்ட் நோனிக்கு இருக்கு குட் மார்னிங் டிஎக்ஸன் ஸ்பார்ட் அண்ட் ஸ்டீமோட ப்ராடக்ட் ட்ரைனிங் சீரிஸில் இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஎக்ஸன் நோனிசி அண்ட் டிஎக்ஸ்என் நோனியை பற்றி அதுக்கு முன்னாடி நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் மிஸ்ஸஸ் பரிமளம் கண்ணன் ஃப்ரம் கோயம்புத்தூர் நிறைய ஜூஸஸ் அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் பட் அது எல்லாம் வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்லேருந்து எடுக்கப்பட்டது கிடையாது ஜஸ்ட் ஜவர்டுன்னு சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு கட் ஃப்ரெண்ட்லியாக என்சைம் ரிச் நேச்சுரல் ஃப்ரூட் ஜூசஸ் டிஎக்ஸன் நோனி அண்ட் நோனிசியை பத்தி பார்க்கலாம் நோனியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபுட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்றோம் மூணு நேரம் சாப்பிட்றோம் வேணுங்கிறப்பெல்லாம் சாப்பிட்றோம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இன்டேக் எடுத்துக்கிறோம் நமக்கு அது வந்து கேப்பபிளாகவும் இருக்கு இன்னைக்கு இல்லைங்களா பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் கேப்பபிலிட்டி இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினபிள் மார்க்கா இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ரீசன் என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பாத்திரலாம் ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு உணவுப் பொருள் வந்து ரொம்ப சத்து இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது ஸோ அதை நான் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எனக்கு கிடைச்சப்ப ஒரு பெரிய மைண்ட் ஓப்பனிங்காக இருந்தது ஸோ அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் லாஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்றோம் அப்ப அது எங்க தொலைஞ்சு போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் உணவு முழுசா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முழுமையா நிலத்திலிருந்து பயிர் பண்ணப்பட்டு தான் நமக்கு செடியா ஒரு காயா ஒரு பழமா தானியமா எல்லா வகையான கீரைகளாகவும் இன்னைக்கு நம்ம வந்து தினப்படி உணவுகள்ல எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த சாயில்ல அதாவது அந்த நிலத்துல பயிர் பண்ணப்படும் போதே நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லிகள்னு சொல்றோம் அதை தான் ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க ஒரு தனி மனிதன் ஒரு வருஷத்துக்கு நாலரைல இருந்து அஞ்சு கிலோ இன்னைக்கு ரசாயன மருந்துகள் வந்து உணவு மூலமா உட்கொண்டுட்டு இருக்கோன்னு அப்ப அதுவே நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறுது இல்லைங்களா ஸோ இது சாயில் நியூட்ரிஷன் இது டிப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்ம மண்ணில் நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு இருக்கு நுண் நுண் உயிர்களும் கூடவே இந்த இந்த ஊட்டச்சத்துக்களை இந்த காய்க்குள்ளையும் பழத்துக்குள்ளையும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இரும்பு சத்து அப்படிங்கறது வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது சத்தா புரிஞ்சுக்கிறோம் ஆனா மண்ணுல இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள் ரொம்ப குட்டியா மினியேச்சரா உடஞ்சி அது சத்து பொருளா நம்ம செடிக்குள்ளார போகிறதுக்கு அந்த நுண் உயிர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அதுல நுண் உயிர்கள்ங்கிறது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுல ஒரு கெமிக்கலை கொண்டு போய் போடும்போது கண்டிப்பா அது அந்த இடத்துல இல்லாமதாகும் அப்ப மண் மலட்டுத்தன்மைக்கு தன்மைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த சத்து ச மண்ணிலேயே இருந்தாலும் செடிக்குள்ள போக முடியாத ஒரு தன்மைக்கு இன்னைக்கு நம்ம வந்து சத்து குறைபாட்டுல இருக்கோம் ஆக மொத்தத்துல சாப்பிட்டாலுமே இருக்கும் இதுக்கு உதாரணமாசி டைம்ல நிறைய ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்ஸ் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஏன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து தேவைப்படலை யாருக்குமே ஏன் இன்னைக்கு எல்லாருக்குமே கட்டாயம் கொடுக்கப்படுதுன்னா அந்த உணவு மூலமா கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த சத்து பொருள் இன்னைக்கு அந்த செடிகள் வழியா உணவுகளுக்குள்ள போறது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கரு உருவாகிறதுக்குண்டான மண்டை ஓடு எலும்பு வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவை இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக சப்ளை பண்ணுறாங்க டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு அந்த நியூட்ரிஷன் டிப்ளீஷன் இருக்கிறதுனால சில சப்ளிமெண்ட்ஸாக தினப்படிக்கு நம்ம எடுத்துக்கும் போது தான் அது இல்லாம இல்லாத மாதிரி நம்ம ஃபுல்ஃபில்டாக நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்ம ஹெல்த்தியா இருக்கோம் நம்ம எப்பவுமே ஹெல்த்தியா உண்டான வழிமுறைகள் தான் வெல்னஸ்ன்னு சொல்றோம் நமக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்து அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுது ஸோ இதனோட ஒரு புரிதல் இல்லாமயே நம்மளும் சாப்பிட்றோம் நம்ம தினப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்விகளில் நம்மளையே நம்ம இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் தான் இன்னைக்கு இருக்கிற அவேர்னஸ் ஸோ நமக்கு பே பேக் டு நேச்சர் இயற்கை கிட்ட போகும்போது தான் முழுமையான அந்த இயற்கை சத்துக்களோட நமக்கு இது கிடைக்கப்படுது தமிழில் நுணாப்பழம்னு சொல்லக்கூடிய நோனி அப்படிங்கிற ஃப்ரூட்டோட ஜூஸ் பத்தி டீடைல்ஸ பாக்க போறோம் இந்த நுணாப்பழத்தோட உபயோகத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களா பல மலைவாழ் மக்கள் அவங்க தினப்படி அவங்களோட வாழ்க்கை கடந்த காடுகள்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ நல்லா இருக்கிறவங்க நல்லாவே இருக்கிறக்குண்டான குண்டான வழிமுறைகள்ல ஒரு ஊட்டச்சத்து நிரம்பியதாகவும் இன்னைக்கு நம்மளோட ஹீலிங் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மைண்ட் காம்னஸ் டிப்ரஷன் ஆங்கைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து வெளியில வர முடியுது முக்கியமா ஒரு அஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம நோனிசி அண்ட் நோனியை வந்து சப்போர்ட் பண்றோம் யாருக்கெல்லாம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு நர்வ் டேமேஜஸ் அண்ட் நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லேடிஸ் டிஸ்கம்ஃபர்ட்ன்னு சொல்ற மென்ஸ்ட்ருவல் இஷ்யூஸோ இல்ல யூட்ரஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும்போது நல்ல சேஞ்ச் தெரியுது ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நோனிசி அண்ட் நோனி அப்படிங்கிறது டிஎக்ஸ்என்ல ஒரு பெஸ்ட் அல்கலைன் ட்ரிங்கா ஹை குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி எந்த வகையான நியூட்ரிஷன் லாஸும் இல்லாம ஆர்கானிக்கா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆக்சுவலா நோனிங்கிற இந்த பழத்துக்கு ஸ்மெல் நாத்த தன்மை இருக்கு அந்த பழத்துக்கு சோ டேஸ்டுமே நல்ல ஃபீல் பண்ண முடியாத ஒரு டேஸ்ட் இருக்கிறனால நம்மளோட டிஎக்ஸன் கம்பெனி ப்ரிசர்வ் பண்ணி நல்ல டேஸ்ட்ல நல்ல ஸ்மெல்லோட பருவத்தே பயிர் சொல்லுவாங்க இல்லையா கரெக்டான டைம்ல இந்த நுணா பழங்களை அறுவடை பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்ல ரெண்டு வகையான ஜூசஸா ஒன்னு ஒண்ணு டிஎக்சன் நோனிசி இன்னொன்னு டிஎக்சன் நோனி சோ நோனி ஜி அப்படிங்கிற ஜூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு அளவுகள்ல கிடைக்குது ஒன்னு இருநூத்தி ஐம்பது எம்எல்ஏயும் இன்னொன்னு அறநூறு எம்எல்ஏ கிடைக்குது டிஎக்ஸன் நோனிங்கிறது நானூத்தி ஐம்பது எம்எல்ஏ கிடைக்குது இந்த ரெண்டு பேஸ் ஜூசுமே பேஸ்ங்கன்னா நுணாப்பழம் இதுல கலக்கப்படுற நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ரொசேல் அப்படிங்கிறது செம்பருத்தி இனத்தை சேர்ந்த இன்னொரு வகையான பூ தமிழ்ல பாத்தீங்கன்னா பூவா நிறைய பேர்த்துக்கு தெரியாட்டியும் புளிச்ச கீரை அப்படிங்கிற அந்த கீரை வந்து ரொம்ப நல்லா தெரியும் அதுல உயர் வகையான ஒரு இனத்தை சேர்ந்ததுதான் இந்த ரொசேல் ரொசேல் வந்து புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால இத வந்து ஈஸியா நம்ம பிரிசர்வ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலி டியக்சனில் கொடுத்துருக்குற நோனி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது ரெண்டு ஜூஸ்லேயுமே ஸோ அதில் புளிப்புத்தன்மை ஆட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாகுது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னாவே அதுல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கும் இல்லைங்களா இதுல பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்னு போட்டிருக்கு ஸோ இந்த பிங்க் கலர்ல இருக்கிற இந்த ரொசேலுங்கிற இந்த கலக்கி கலக்கிருக்கிறதுனால அதுக்கு புளிப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கிறதுனால இயற்கையான ஒரு ப்ரிசர்வேட்டிவாக மாறுது நமக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்ம டிய நோனி பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணி நம்ம நுணாப்பழத்தோட ஸோ நம்ம வீடுகளில் சாம்பார் வைக்கும் போது காயே வந்து புளியில நம்ம வேக வைக்கும் போது அதோட நியூட்ரிஷன் அப்படியே சொல்லுவோம் அதே புளிக்க அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நுணா பழத்தோட புளியை மிக்ஸ் பண்ணி ஷெல்ஃப் லைஃப்காக கொடுத்திருக்காங்க வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்போ நம்ம நுணா பழத்தோட பெனிபிட்ஸ பத்தின ஒரு சின்ன வீடியோவை பார்த்திடலாம் நுணா பழம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஊட்டச்சத்து பல மிர மினரல்ஸ் நிறையா கலந்துருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுது அதில் முக்கியமான சத்து பொருள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோசெரோனின் அப்படிங்கிற சத்து பொருள் நிறைய நிரம்பி இருக்குது நம்ம பல வகையான உணவுகளை எடுத்துக்கிறோம் எல்லா உணவுகளும் ஜீரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரசாயன மாறுதல்கள் அடையுது அந்த மாதிரி மாறுதல்கள் இந்த சத்து பொருள் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோனான இருந்து செரட்டோ செரட்டோனோட ஆக்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஜெரோனின் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சத்து பொருளா நம்ம உடம்புல மாறுது ஜெரோனின் எதுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா புரதச்சத்து நம்ம சாப்பிட்றோம் ஸ்பைர்லினா எடுத்துக்கிறோம் நிறைய பருப்பு வகையில் எடுத்துக்கிறோம் நிறையா தானியங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ இதன் மூலமா நம்ம இந்த புரதச்சத்துக்கள் எல்லாமே ஜீரணிக்கப்படுறதுக்கு ஜெரோனினோட இருப்பு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு ஏன்னா ஜெரோனினோட தான் இந்த புரோட்டீனோட ஜீரணம் கரெக்டாக நடந்து அதோட ஒர்க் வந்து ஃபுல்லாக நடக்குது புரோட்டீனுக்கு பல முகங்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா நம்மளோட ஹேரு ஸ்கின்னு நெயில்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் அதாவது செல்லுக்கும் ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பில்டிங் பிளாக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா புரோட்டீன் அது ஒரு முக்கிய வேலை பண்ணுது அது போக செல்லுக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியெடுத்துட்டு வர்றதும் வெளியில இருக்கிற சத்துக்களை உள்ள கொண்டு போறதும் நிறைய பரிமாற்றங்கள் நடத்துறதுக்கு புரோட்டீன்ஸ் அந்த இடத்துல தேவையா இருக்கு ப்ரோட்டீன்ஸே ஹார்மோன்களாகவும் நிறைய ஒர்க் பண்ணுது ஸோ இந்த ஹார்மோன்கள் நிறைய கெமிக்கல் ஒர்க்ஸ் வந்து நம்ம உடம்புல பண்ணிட்டு இருக்கு ஒரு மாலிகுலர் லெவல்ல இது ரொம்ப அவசியமாகவும் இருக்கு இது போக ஆன்டிபாடிஸாவும் ப்ரோட்டீன் செயல்பட்டு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது வைரஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் பண்றது வெளியிலிருந்து இன்னைக்கு கோவிட்ல இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு இது போக செல் பிரேக் டவுன் ஆகும்போது பல கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் உருவாகுது அந்த இடத்துல ப்ரோட்டீன்ஸே ஒரு என்சைம்ஸா செயல்பட்டு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா செயல்பட்டு இருக்கு ஸோ புரோட்டீன்களுக்கு பார்த்தீங்கன்னா பல முகங்கள் பல ஒர்க் இருக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு அது ஃபங்க்ஷன் ப்ராப்பரா பண்ணணும்னா அந்த இடத்துல ஜெரோனினோட தேவை அதிகமா இருக்குது நிறைய பேர் நம்மளோட நோனீசி அண்ட் நோனி கன்சியூம் பண்றவங்க நம்ம கிட்ட என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த ப்ரோ நல்ல பாடி வந்து எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ண முடியுது நல்ல ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு அது நிறைய பேர்த்துக்கு கிடைக்க முடியாததுக்கு காரணம் என்னவா இருக்குதுன்னா லாஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபுட்டில் சாயில் டிப்ளீஷன் ஆனதுனால கம்மியான ஊட்டச்சத்து புவர் நியூட்ரிஷன் இல்னஸ் நமக்கு இரு ஏற்பட்ட வியாதிகள்னாலேயோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல்னாலையோ இல்லை வயோதிகத்தன்மையினாலேயோ நமக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து ஜீர்ணிக்கப்படுறதுல தொந்தரவுகள் ஏற்படுறதுனால நம்ம நான் ஈஸி கன்சம்ஷன் அது ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இதை கம்மியாக ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட நமக்கு அந்த சேஞ்ச் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் ரெகுலரா யூஸ் பண்றவங்க லாங் டேர்ம் ஹெல்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க மனிதர்களுக்கு எப்படி இந்த ஜெரோனின் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி செடிகளும் பார்த்தா இந்த ஜெரோனினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா ஜெரோனின அத நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு சத்து பொருள் வந்து செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய தேவையா இருக்குது ஸோ அந்த அந்த ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஜெரோனின் வடிவத்துல ஒரு பாதுகாப்பு அரண் அமைச்சு நமக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா கஃபீன் அப்படிங்கிறது தெரியும் நம்ம காஃபி கொட்டையில கஃபீன் இருக்கு அப்படிங்கிறது இல்லைங்களா சோ அந்த கஃபீன் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் ஆல்கலாய்டு இதன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான பிளான்ட் ஆல்கலாய்ட்ஸ் உலகத்துல இருக்கு அதுல ஒரு சிலது பாத்தீங்கன்னா மார்பீன் கஃபீன் ஹெராயின் போதை வஸ்துக்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு அது செடிக்கு வந்து நல்ல தன்மையில் அது வேலை பண்ணுது ஆனால் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அடிமை தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு மார்பின் மருந்துகளாகவும் இன்னைக்கு பயன்படுத்தப்படுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் ஆல்கொலாய்டு தான் ஸோ பிளான்ட் ஆல்கொலாய்டு இது வரைக்கும் நம்ம இந்த ஜெரோனினோட வர்க்கை பார்த்தோம் ஆனால் இந்த ஜெரோனினே ஒரு செடியிலிருந்து நம்ம எடுத்ததுன்னா நம்ம உடம்புக்கு அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் போயிடுது அந்த பிளான்ட் ஆல்கலாய்டு வந்து நமக்கு நல்லது பண்ணக்கூடியதுதா இல்லை அது பிரச்சனை பண்ணக்கூடியதான்னு வந்து தெரியாம நம்ம புரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது அதோட ஜீரணத்தன்மைக்கு இந்த நிக்கோட்டின் வந்து எடுத்து அதை பழக்கப்பட்டு ஜீரணப்படுத்தப்படும் போது ஒரு யூஃபோரியாங்கிற ஒரு தன்மை ஒரு ஒரு மிதப்புலையே இருக்கிற மாதிரி தன்மை நமக்கு வந்து உருவாகுது அது கண்டினியூஸா யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது அடிமை நிலை வந்து நமக்கு அதிகமாக உருவாகுது இந்த அடிமை தன்மையும் நம்ம டிஎக்ஸ் அண்ட் நோன் அண்ட் நோனி யூஸ் பண்ணும் போது ஈஸியாக வெளிவர முட முடியும்னு ரிசர்ச் பண்ண நிறைய ரிசர்ச்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காஃபி அப்படிங்கறதுலயும் கஃபீன் வந்து எவ்வளோ முக்கியம் கஃபீன் நம்ம கெட்டதுன்னு டாக்டர்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா அது நமக்கு அந்த யூஃபோரிக் ஸ்டேட் அடிமைத்தன்மை கொண்டு வந்துடும் அசிடிக் தன்மையை கொண்டு தான் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கெனோடர்மாங்கிற ஒரு பொருள் மிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் மாறி காஃ நியூட்ரலைஸ்டா மாறும்போது நம்ம இந்த அடிமைத்தன்மை இல்லாமல் நல்ல தன்மை எப்படி ஜெரோனின்ங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுதோ அதே மாதிரி ஒரு பிளான்ட் ஆல்கலாய்டான காஃபியும் எக்ஸலண்ட்டா நமக்கு வந்து ஹீலிங் கொடுக்கறத ஃபீல் பண்ண முடியுது ஸோ இப்ப நம்ம ஜெரோனின் பத்தி பார்த்தோம் ஸோ இந்த ஜெரோனின்ங்கிறது நம்ம மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன் கூட சேரும் போது நமக்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம் இதை எக்ஸலென்ட்டா பெயின் ரிலீவிங் ஆக்டிவிட்டி கிடைக்குது ஸோ ஸ்டெபிலிட்டி நம்ம வந்து ஸ்டாமினா கிடைக்குது பாடியில ஒரு என்யூரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் ஹேர் ஸ்ட்ரக்சர் நெய்லோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ஜெரோனின் வந்து ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸ் யூசேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான நெயில்ஸ் வேணும் ஹெல்த்தியான ஹேர் வேணும் ஹெல்த்தியான ஸ்கின் வேணும்னு நினைக்கிறோமோ அதிகப்படியான நோனியை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எக்ஸலெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது இம்யூனுக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபார் என்ஹான்ஸ் வெல் பீயிங் டைஜஷன் ஸோ so, reducing இன்ஃப்ளமேஷன் எஃபெக்டிவ் ஆன்டி effect எஃபெக்டாகவும் இருக்குது இது போக பாடியோட ஹீலிங்க்கும் எக்கச்சக்கமா ஹெல்ப் பண்ணுது ஸோ நோனி அண்ட் நோனிஸிங்கிறது வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு பிளஸ்ட் ஜூஸா இன்னைக்கு டியக்சன்ல இருந்து ஈஸி யூசேஜாகவும் கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளேவர் அண்ட் நல்ல டேஸ்ட்லையும் இப்போ நம்ம நோனியோட presenceல நம்மளோட protein நல்ல ஜீரணிக்கப்பட்டு என்ஜைம்ஸோட பிரசன்ஸ்னால நம்ம உடம்புல சத்துக்கள் நல்லபடியா உறிஞ்சப்பட்டு எதுவுமே வீணாகாம இததான் என்சைம் தியரின்னு சொல்றோம் சோ டைஜஷன் இதனால அதிகமா இம்ப்ரூவ் ஆகுது நம்ம மூளையிலிருந்து சுரக்க சுரக்கக்கூடிய பல ஹார்மோன்ஸ்ல செரட்டோனின் கூடயும் என்டார்பின் கூடையும் நம்ம நோனி அண்ட் நோனிசி வந்து எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்றதுனால நம்ம ஹாப்பியாவும் இருக்க முடியுது மூடு டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் அதாவது ஒரு அஜிடேஷன் இரிட்டேஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியாவும் இருக்க முடியுது மெடிடேட்டிவ் ஸ்டேட் வந்து கிடைக்குது நமக்கு ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் நோனி அண்ட் நோனிசின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு நூத்தி ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு சிலதை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம் நோனி அண்ட் நோனிஸி பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேமேஜஸ பாதுகாத்து புது செல்களை ஆரோக்கியமா உருவாக்குறது ஹை பிபிக்கு ஹெல்ப் பண்றது மூட் சைக்கிள்ஸ்ன்னு பார்த்தோம் மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் உருவாக்குறதுலையும் அதை ரெகுலேட் பண்றதுலயும் ஸ்லீப் சைக்கிளை ரெகுலேட் பண்றதுலயும் பாடியோட டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுலயும் ஹெல்ப் பண்ணுது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதிகப்படியான பாக்டீரியாவை உருவாகாமல் குறைச்சி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாதுகாப்பு கொடுக்குது வயிற்றுல ஏற்படக்கூடிய அல்சர்ஸை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஹார்ட் டேமேஜஸ் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய அப்னார்மல் குரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஹெல்த் கொடுக்குது இம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா டீசெல்ஸோட குரோத்தை நல்லா கொடுத்து நம் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்மளோட டிஎன்ஏ ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இதனால ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கும் நம்ம யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அடுத்த சந்ததியினருக்கும் பல பரம்பரை வியாதிகளை கூட நம்ம தடுக்க முடியும் இதனால் ஸோ கெனோடர்மாவையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இது எக்ஸலெண்ட்டாக நமக்கு கிடைக்கிது எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்போட ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த் என்ட்யூரன்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுது நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு சுகர் ரொம்ப லோ சுகர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நோனீஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கிறது இல்லைங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாவோட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுனால ஜீரணத்தன்மை வந்து நல்லா இருக்கு கெட்ட கொழுப்புக்களை குறைச்சு நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துறது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூனும் ஃபீல் பண்றதுனால இது ரொம்ப நல்ல கவரேஜ் கொடுக்குது ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் உடம்புல வலி வீக்கம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட் ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி அடிவயிறு வலிக்குதுன்னு நிறைய பேர் லேடிஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளுக்கு நோன்இஸி யூஸ் பண்ணும்போது ரிலீஃப் கிடைக்குது டிபிகாரங்க நம்ம ஹெல்த்னு சொன்னோம் ஸ்கின் ஹெல்த்ங்கிறது வந்து பியூட்டி இஸ் நாட் எக்ஸ்டர்னல் திங் இல்லைங்களா ஸோ இட் இஸ் செல் டீப் ஸோ இட் கிவ்ஸ் அ கிரேட் கவரேஜ் ரிடியூச ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகறதுனால ஹீட் பாயில்ஸும் இதுல மெயின்டைன் ஆகுது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதாவது அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் கரெக்டாக நடக்கிறதுனால உடம்பு அதிகமான வெயிட் உருவாகிறதோ இல்லை வந்து இம்பேலன்ஸ் உருவாகிறதோ வந்து தடுக்கப்படுது மாடுலேட்டரி ஆக்ஷன் அதிகப்படியான இம்யூனிட்டி இருக்கிறதுனால ப்ராப்ளம் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு அவங்களும் நம்ம நோனிய நோனிசி எடுத்துக்கலாம் ஆர்த்ரைட்டிஸ் கவுட் ருமட்டாய்டு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மான மூட்டு தேய்மான வியாதிகள் ஆஸ்டியோபொரோசிஸ்ங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஜிரிட்டி அதாவது ஒரு மாதிரி மிகுந்த தன்மை இருக்கும் அதுல ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்படுத்தி மொபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து வலிகள்ல இருந்தும் அவங்க வெளிவர முடியுது சளி அடிக்கடி வந்து ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்ஸு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உடம்பு வந்து ஸ்டாமினா எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும் வாயில் வர வாய்ப்பு இயிரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு கிரேட் கவரேஜ் கொடுக்குது பீரியட்ஸ் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம் வலிகள்ல இருந்தும் மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய நிறைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு உதவுது அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிற லேடிஸுக்கு வந்து எக்ஸலென்ட்டாக சப்போர்ட் பண்ணுது நம்ம நோனியன் நோனிசி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க நம்ம ஆர்ஜிஜியல் கூட ஸ்பெரலினா கூட நோனி அண்ட் நோனிசி எடுத்துக்கிட்டா எக்ஸலண்ட்டா அவங்களோட டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விஷன் ரிலேட்டட் ஐ ப்ரெஷர் கண் கட்டி கன்ஜங்டிவேட்டிஸ் ரொம்ப செவந்து போயிருக்கும் இல்லைங்களா கண்ணுக்குண்டான எல்லா விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுது காதுல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தலை சுற்றல் வாந்தி மலச்சிக்கல் மல நமக்கு லூஸ் மோஷன் போற மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அதாவது ஒரு எப்ப பாரு சாப்பிட்டோன்னா நிறைய பேர் மோஷன் போவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வயிற்றுல ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள் அதுக்கு ஆர்ஜிஜியல் கூட நம்ம இந்த நோனிசி எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது பைல்ஸு ஆசன வாயில வரக்கூடிய பிரச்சனைகளான ஃபிஷர் ஃபிஸ்டுலா இது எல்லாத்துக்குமே இது போக ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இச்சிங் இரிட்டேஷன் ஸ்கால்ப்ல எல்லாத்துக்குமே நல்ல க்ரோத் அதாவது டேண்ட்ரஃப்ல இருந்து கூட ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது எலும்பு தேய்மானம் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் போது வலியை தாங்கக்கூடிய சக்தி வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு நர்வ் டேமேஜ் ஆகிறவங்களுக்கு பாருங்க லிஸ்ட் வந்து குறையவே இல்லை பெருசாகிக்கிட்டே இருக்கு பிம்பிள்ஸுக்கு எக்ஸலன்ட் கவரேஜ் கொடுக்குது ட்ரை ஸ்கின் அண்ட் டேமேஜஸ் ஹெமரேஜ் பிளட் லாட் ஆயிரும் ஓகேங்களா சோ அதனால உள்ளுக்குள்ள ப்ளீடிங் கூட நிறைய ஆகுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களும் நம்ம நோனி அண்ட் நோனிஸு யூஸ் பண்ணலாம் ஆஸ்மா இருக்கிறவங்க புண் தன்மை வெளியில் வயிற்றுக்குள்ள உடம்புக்குள்ளே எங்கேயாவது கிட்னியில் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நிறைய இடத்துல புண்ணு இருக்கும் அதுக்கெல்லாம் இன்டர்னல் ஹீலிங்க்கு எக்ஸலெண்டாக சேவ் பண் சே ஹீல் பண்ணுது சேஃப் ஃபார் லிவர் அண்ட் கிட்னி கிளென்சிங் லிவரும் கிட்னியும் தான் உடம்புல வந்து நல்ல வடிகட்டிகளா செயல்பட்டு இருக்கு அந்த வடிகட்டிகளையே கிளீன் பண்ணக்கூடிய தன்மை நம்ம நோனிசிக்கும் நோனிக்கும் இருக்கு ஸோ அதனால ரொம்ப சேஃபாவும் வந்து நம்மளோட உடம்பு டீடாக்ஸ் பண்ண முடியும் சோ பிளட் கிளாட்ஸ் எம்போலிசம் ஹார்ட்டுக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம் இம்ப்ரூவ்ஸ் ஆன்டிபாடிஸ் அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை வீக்கங்களை வந்து சூதிங் பண்ணி அதாவது நம்ம வழிகளை குறைக்கக்கூடிய தன்மை அனல்ஜிசிக் ஆக்டிவிட்டி தலை வலிய குறைக்கக்கூடிய தன்மையும் நம்ம நோனிசி அண்ட் நோனிக்கு இருக்கு ஸோ வாஸ்ட் கவரேஜ் ஆஃப் ஹீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இத அந்த காலத்திலிருந்து ஆதி மனிதர் மனிதர்கள்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊட்டச்சத்து நம்ம உணவுகளில் குறைஞ்சதுக்கு நம்ம இந்த நோனி அண்ட் நோனி ஜி ஜூசஸ்ஸை நம்ம டைரக்டா கன்சியூம் பண்ணாலும் நல்லா இருக்கும் கூடவே நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி கன்சியூம் பண்ணாலும் நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ண இந்த ஹாப்பினஸ கண்டிப்பாக ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்க ஹாப்பினஸ்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் Thank you one and all.